ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. கார்த்தி நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி செம்ம ட்ரெண்டிங்கான நம்ம கருப்பு கோயின் திவ்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்கப்பா. ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்லாம் கம்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றியும் ஸோ சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம ஜாலியாக கம்மியாக பார்க்கலாங்க. வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கேப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திவ்யாவுக்கு இந்த தெலுங்கு நடந்த அந்த நேர்கொண்ட பார்வை பஞ்சாயத்து செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தேர் பேட்டிங் எகிருதுங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். அதாவது குறிப்பாக யூத் சில யூத் பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா வச்சு ட்ரோல் பண்ணாலே போதும் அப்படியே வியூஸ் அப்படியே தெரிக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ட்ரெண்டிங் ஆகிறாங்க இந்த திக்கு டாக்கு திவ்யா கல்லச்சி. இதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்மெண்ட்டுகள் இன்டர்வியூகள் ஷார்ட் ஃபிலிம்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குவியாக குவிஞ்சு கிடக்குது. டெட்டே கிடையாது பார்த்துக்குங்களேன். இந்த காதல் மன்னன் நவரச நாயகன் இந்த கார்த்திகை தேடும் இந்த திவ்யாவோட காதல் பயணத்தை திவ்யா மூட்டை கட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கலக்கலா சும்மா கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தவங்க கலடா தமிழ் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூக்கும் போகிறாங்க. இந்த வேர்ல்டு ஃபேமஸ் திக்குடகு குயின் நம்ம கருப்பு சிலுக்கு திவ்யா இவங்களை யார் இன்டர்வியூ பண்ண போகிறாங்கன்னா தி கிரேட் நைன்டி கிஸ்கள் எல்லாத்துக்குமே பிடித்தமான நடிகை நம்ம சைகலா மேடங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க போலக்குங்க. செம்மையாக இருக்கும் போலக்குது அந்த கலர் டைமில் இவங்க பண்ணுற இன்டர்வியூலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராட்சசன் படத்தில் ஒரு ஸ்கூல் கதாபாத்திரத்தில் வந்த ஒரு இளம் கதாநாயகி கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோட்டோஸும் பிடிச்சிருக்காங்க. சம்மந்தமான ஃபோட்டோஸும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு சேனலுக்கு இன்டர்வியூக்கும் போகிறாங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த யூடியூப் மீடியாலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு யூடியூப் இருக்காங்க. தலையோட பேர் அருணோதயன். நம்ம தலையோட யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்டா ஓகேங்களா. ஸோ அந்த சிம்பிள்டா யூடியூப் சேனல் தான் திவ்யாவை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ திவ்யாவை கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டில் உட்கார வச்சு சும்மா 1.5 கிலோ பிரியாணி பொட்டலத்தை அப்படியே பாசல ஓப்பன் பண்ணி சும்மா தூ தூணு தூவிருக்காங்க. திவ்யம் வந்து பார்த்தீங்கன்னா அழகா மழக அப்படியே சாப்பிட்டு அப்படியே வெறிய ஒரு வீடியோ ஒன்று போடுதுங்க. அந்த வீடியோ என்ன சொல்றதுன்னா நான் இந்த மாதிரி சிம்பிளாக இது சேனலுக்கு வந்திருக்கேன், என்ன இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதாவது இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி காதுக்கு தவிர யாரை பற்றி பேசக்கூடாது, அழகக்கூடாது, திட்டக்கூடாது சொல்லி நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போது நீங்கள் மறக்க மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லுது அந்த வீடியோவில். அதாவது பேட் வார்ட்ஸ் இல்லாத திவ்யாவா நானே மெசல் ஆகிட்டேங்க. ஸோ நானும் அதை இன்டர்வியூ பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம திவ்யா கழிச்சோட சும்மா வேற 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 லெவலான வெறித்தனமான சும்மா ஹாட்டான படு கிளாமரான அடுத்த ப்ராஜெக்டோட பேர் என்ன தெரியுமாங்க? சொம்பு நெலிஞ்சு போச்சு ஐயா, சொம்பு நெலிஞ்சு போச்சு. ஆமாங்க, அடுத்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் சொம்பு நெலிஞ்சு போச்சு. இந்த படத்தை டேரக்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? யார் யாருங்க? நம்ம கருப்பு டேரக்டர் தாங்க, நம்ம கருப்பு டேரக்டர் தான். ஸோ அந்த கருப்பு டேரக்டர் கூட சேர்ந்து தான் இப்போ திவ்யா ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வராங்க. அது சம்மந்தமான அஃபிஷியல் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. இங்கே பாருங்க நிறைய இன்டர்வியூ அது இதில் வந்து இங்கே பாருங்க. கருப்பண்ணனும் நானும் புதுசாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கருப்பண்ணனும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இவ்வளோ நான் இன்டர்வியூ அது இதெல்லாம் போடுவேன். இவங்க கைராட்சி கண்டிப்பாக இவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக மேலே எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அது படம் பேர் என்னென்ன? படம் பேரா சொன்னா திட்ட மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. பரவாயில்ல, செம்பு நெடுஞ்சு போச்சு. நான் ஹீரோனியா? நீங்க தான் ஹீரோனி. ஐயோ, படம் எல்லாரும் வந்து பாருங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணிடுவோம்? இன்னைக்கு ரிலீஸ் இன்னைக்கு எடுக்கிறான். கனெக்ட் பண்ணிக்கீங்க. ஒரு ஒரு 5 நாள் 6 நாள் 5 நாள் 6 நாள்ல திவ்யாவோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிப்பு திறமையை பார்க்க போறீங்க. இவ்வளவு நாள் திட்டி தான் பார்த்துருப்பீங்க. இனிமேல் திவ்யாவோட நடிப்பு திறமை தெரியும். ஆனால் கொஞ்சம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டம் வர மாட்டேங்குது. இவர் செம்மையாக நடிக்கிறாரு. சீனு செம்மையாக இருக்கும். டபுள் மீனிங்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க. ஐஸ் பிரியாணி யூடியூப் சேனல். ஐஸ் பிரியாணி யூடியூப். ஏன்னா ஒரு 4-5 சேனல் வேறு ஒர்க் பண்ணிக்கிறீங்க. அதனால வந்து எந்த சேனலில் வரும்னு தெரியாதுங்க. அதனால ஐஸ் பிரியாணி சேனலில் தான் பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும், ரசமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஐஸ் பிரியாணி யூடியூப் சேனலில். எப்படின்னா யதார்த்தங்களமான கதைகள், யதார்த்தமான விஷயங்கள் அதில் நிறையா நீங்கள் அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்கள், கிராமங்களில் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எடுத்து நாங்கள் எடுக்க போகிறோம். அது வந்து 20 தேதிக்கு மேலே. இது வந்து நமக்கு வழக்கம் போல் நம்ம காபடி வழக்கம் போல் நடிக்கிற எங்களை விட என்னதான் அழகா இருக்கும், அழகா இருந்தா கூட அது வந்து அழகா மாத்தி கொடுக்குறது
ஒரு கேமராமேன் கேமராமேன் நினைச்சா என்ன எப்படி வேணாலும் கொண்டு போறாங்க. ஒரு படத்தோட டைரக்டரை விட கேமராமேன் தான் வந்து அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னைய பொறுத்த நான் சொல்லுவேன், ஏன்னா என்ன மூக்குத்தி அம்மன் போட்டுருக்கேன், டேனி வேற லெவல் பண்ணாரு, கேமராமேன் தான் வந்திருக்காங்க. சரியா, நாங்க ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கோம்னா உனக்கு கருப்பு வந்துட்டாரு அப்படி இப்படி சொல்லாதீங்க. எல்லாம் டீமா தான் வருவோம், நாங்க பாட்டு நடிச்சுட்டு போயிருவோம். ஆனா உங்களோட கற்பனை கதைகள் தான். ஓ, தனியா வந்திருப்பாங்களோ, அப்படி நடந்துக்குமோ, இப்படி நடந்துக்குமோன்னு. சரியா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரியா, அங்கிட்டு பாட்டு அவங்க நடிச்சிருக்காங்க, இங்கிட்டு பாட்டு நாங்க நடிச்சிருக்கோம். ஐஸ்பிரியர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பண்ணுங்க, டொங்கு டொங்கு தட்டுங்க. தேங்க்யூ, நன்றி. என்ன நம்மளை வீடியோ பார்த்து செம்ம மஜாவா இருக்கீங்க போல இருக்குது. சரி, மறக்காம இந்த வீடியோ பார்த்தா கருத்துக்களும் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம காக்க பேசி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணா நான் போற வீடியோக்கு போகணும். ஓகேங்களா? அண்டே டான் சி யூ தட்டம் பாய் பாய்.